எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு நிதீஷ் கிச்சன் நிதீஷ் கிச்சன் சார்பா எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து இந்த அடுத்தடுத்த நாளில் நம்ம வந்து அன்டில் தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் தீபாவளி பலகாரங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்போ தீபாவளினாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது புது ட்ரெஸ்ஸு பட்டாசு அதுக்கப்புறம்னா வந்து பலகாரங்கள் பலகாரங்கள்னாவே முறுக்கு மிக்சர் அதிரசம் லட்டு இந்த நாலு ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஐட்டமாவது எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு ஸ்வீட்டுக்காரர் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இந்த தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு செய்ய போகிறது வந்து லட்டு பூந்தி லட்டு செய்ய போகிறோம் ஆமாம் அதுக்கு வந்து நம்ம வந்து வெல்லம் வச்சும் செய்ய போகிறோம் இன்னொன்று ரெசிபி வந்து சர்க்கரை வச்சோம் ஏன்னா ஜென்ரலாக சர்க்கரை வைப்பாங்க இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த் கான்சியஸுங்கிறனால வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ அதை ரெண்டு ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு எது சௌகரியப்படுதோ அதை செஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாங்கிறது அத்தை சொல்லி நம்ம பார்க்கலாம் நாம் இப்போது லட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் கடலை மாவு சர்க்கரை நம்ம வந்து முதல்ல சர்க்கரை வச்சுருக்கோம் வெல்லமும் வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்து எது செய்ய போகிறோமோ அதை மட்டும் நம்ம அளவு சொல்கிறேன் அது கூட வந்து நம்ம வந்து ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் ஒன்று வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு திராட்சை பழம் வச்சுருக்கோம் எதில் நம்ம செய்ய போகிறோமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம வந்து வெல்லம் செய்ய போகிறோம் அதனால் ஒரு கப்பு வந்து கடல மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் ஆனால் வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சோம்னா 1.25 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் சர்க்கரைக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து வெல்லத்தில் செய்கிறதுக்கும் சர்க்கரையில் செய்கிறதுக்கும் சேர்த்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து பூந்தியை நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரைப்பாவு தனியாகவும் வெள்ளைப்பாவு தனியாகவும் செஞ்சு நம்ம அதில் போட்டு கலந்துக்கலாம் ஆமாம் நம்ம இப்போ எப்படி கரைக்கலாங்கிறத பார்க்கலாம் மாவில் வந்து 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட்டை நம்ம வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறோம் இது தண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறது இல்லை இல்லைங்களா நம்ம கரைக்க நம்ம கரைக்கிறத வச்சு தான் பார்க்கணும் 1 கப்பு மாவுக்கு அநேகமாக 1/2 கப்பு தண்ணி தேவை இருக்கும் பட் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கடலமாக போட்டால் சரியாக போயிடும் இல்லைங்களா இப்போ சரியாக போயிடும் நல்லா தோசை பத மாவு பதத்துக்கு நம்ம வந்து 1 கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் மாவு நம்ம இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம பூந்திக்கு போடும்போது போட்டு முதல்ல 1 தடவை போட்டு பார்க்கலாம் அப்போது அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் முத்து நல்லா விழுந்ததுன்னா சரியாக இருக்கும் இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் நமக்கு வந்து இந்த பூந்தி கரண்டி தனியாக கிடைக்குது அது கிடச்சிதுன்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் நம்ம இந்த ஜல்லிக்கரண்டையிலையும் போடலாம் இதில் கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் மெதுவாக பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் ஆகும் முதல்ல நம்ம பாகு செஞ்சிடலாம் இது 2 கப்பு வெள்ளம் இதை எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல பாகு செஞ்சிடலாம் வெள்ளைப்பாகு காஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே நாம் வந்து பூந்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து பூந்தியை போடலாம் தட்டலாம் இல்லாட்டி இப்படி கரண்டி தட்டலாம் ஆ கரண்டி தள்ளலாம் பண்ணலாம் பூந்தியை போட்ட உடனே 15 செகண்டுக்குள்ளே எடுத்துடணும் நிறைய வேக விடக்கூடாது வெள்ளம் பாகு வந்து இப்போ வந்துருச்சு 1 கம்பி பதம் வந்தால் போதும் சிறு கம்பி பதம் இருந்தால் போதும் இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் அடுத்தது நம்ம இப்போ சர்க்கரையும் பாகு பண்ணிடலாம் 2 கப்பு சர்க்கரை வச்சுருக்கோம் அதுக்கு 1 கப்பு தண்ணி வச்சு நம்ம அதையும் பாகு எடுத்துடலாம் இதுவும் 1 கம்பி பதம் தான் 1 கம்பி பதம் இருந்தால் போதும் ஸோ நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு இதில் பாதி பூந்தி வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பொடி பண்ணோன்னா இந்த அளவுக்கு வந்து அதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுடைய வெள்ளைப்பாகும் ரெடியாக இருக்குது சர்க்கரைப்பாகும் ரெடியாக இருக்குது பூந்தியும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த பூந்தியை வந்து பாகுல சேர்த்து கலந்துடலாம்
முதல்ல நம்ம வந்து பூந்தியை வந்து வெள்ளைப்பாகுல போட்டு கலக்கலாம். அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பூந்தி, அதையும் கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அடுத்து நம்ம சக்கரைப்பாகு, அதுலேயும் நம்ம மிச்சம் இருக்க பூந்தி, பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பூந்தி, ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்க பூந்தியில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேவைன்னாக்கா கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி, கொஞ்சமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதை வந்து நம்ம நல்லா கலந்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டிடலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா கலந்துட்டோம், நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நல்லா வச்சு அழுத்தி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கலாம் கையில். நெய் இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிக்கணும் இல்லைங்க? ஆமாம், ஆ நமக்கு வேணுன்ற சைஸில் பிடிச்சிக்கலாம். ம், உங்களுக்கும் எல்லாத்துக்கும் லட்டு தின்ன ஆசையா? கண்ணால் லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி லட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து வெள்ளை லட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். அம்மா தான் எப்பயுமே செஞ்சு தருவாங்க, நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. இந்த டைம் ட்ரை பண்ணோம். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை அத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேம் டைம் தான் ரெண்டு பாகையும் காய்ச்சலாம். அதே டைமில் வந்து பூந்தி போட்டலாம். நாங்கள் ரெண்டு பேர் இருந்தனால நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சிட்டோம். பட் நீங்கள் ஒருத்தராக செய்யும் போது அது ஒன்றும் ரெண்டு பாகம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா பூந்தியை போட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், கரெக்டாக. ஆனால் வந்து நம்ம பாகு மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கணும். பார்த்து எடுத்துக்கணும். கம்பி பதம்னா நல்லா ஒரு கம்பி பதம் இருக்கணும். அதே மாதிரி மூந்தியை வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது ஒரு 20 செகண்டில் எடுத்துடணும். எடுத்துடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா மூந்தி கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் சக்கரைப்பாகுல ஊறாது, வெள்ளம் சக்கரை ஊறாது. அதனால் அந்த பூந்தியை நம்ம எடுக்கிறது மட்டும் ஒரு 20 செகண்டில் எடுத்துடணும். எடுத்துடணும். அதே மாதிரி பாதி பூந்தியை வந்து உதிர்த்துட்டு இல்லை நல்லா மசிச்சுட்டு நம்ம பண்ணும் போது லட்டோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து திருப்பி காரா பூந்தி பண்ண போகிறோம். ஏன்னா எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம், அதே மாதிரி கடலை மாவு கரைச்சி எல்லாமே இதையே யூஸ் பண்ணிடலாம். அதனால் காரா பூந்தி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கார வெரைட்டி போஸ்ட் பண்ணுறோம். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புது ஒரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.